வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 செப்டம்பர் 7 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் வந்த மழை, அதாவது கொல்லிமலையில் நாமகிரிப்பேட்டையில் கடந்த ஒரு வாரமாக தினசரி இரவு வந்துவிட்டாலே நல்ல மழை, சில நாட்கள் 2-3 அளவு கூட பெய்திருக்கிறது, நேற்று குறைந்தபட்சம் 1 அளவு மழை வரை பொழிந்து விட்டுத்தான் செல்கிறது. அப்படிப்பட்ட வானிலை அங்கே. வட மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொடி இருந்து கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு எதிர்பார்த்த மழை நேற்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம், அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வழியாக வந்த மழை, டெல்டா மாவட்டங்களின் தஞ்சாவூர் மற்றும் அம்மாப்பேட்டை வழியாக நீடாமங்கலம் வரை வந்து ஒழிந்து, பிறகு அது தெற்கு காற்றால் சற்று செயலிழந்து குடவாசல் நன்னிலம் பகுதியை நோக்கி திரும்பி திருவாரூருக்கு வடக்கே காரைக்கால் பகுதிக்கு சென்று நனைக்கு மழை பிடிப்பை கொடுத்து செயலிழந்தது. தென்மேற்கு பருவமழை பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு, அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரே மாதிரியான ஒரே இடத்துல தொடர்ந்து பொழியாது, அங்குமிங்கும் நகர்ந்து கொண்டிருக்குன்னு சொன்னோம். நேற்றைய மழைப்பொழிவு பாலக்காட்டு கணவாய்க்குள்ளே வந்துச்சு, நீலகிரி மாவட்டம் வந்துச்சு, வால்பாறையில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தது நேற்றைக்கு. அதற்கப்புறம் இடுக்கி அணைக்கட்டு பகுதி, மூணாறு பகுதி, பத்தனந்திட்டா பகுதி, அதாவது பம்பை சபரிமலை பகுதி, அதே போல் கேரள எல்லையோர தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் விருதுநகர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதி, இடுக்கி அணைக்கட்டு பகுதியிலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி, இங்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவை இப்பொழுதும் கொடுத்து வருகிறது. அதே போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் வயநாடில் நல்ல மழை, குடகுல இல்லை, அதாவது கபினிக்கு நீர்வரத்து கொடுக்கக்கூடிய இடத்துல மழை, கேஆர்எஸ்க்கு நீர்வரத்து கொடுக்கக்கூடிய குடகுல மழை இல்லை. ஆனால் இப்படித்தான், ஒரு நாள் குடகுல மழை இருக்கும், ஒரு நாள் வயநாட்டில் மழை இருக்கும், ஒரு நாள் நீலகிரி மழை இருக்கும், ஒரு நாள் வால்பாறையில் இருக்கும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா பத்தனந்திட்டா சுற்று வட்டார் பகுதி, ஒரு நாள் கன்னியாகுமரி, இப்படியே மாறி 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 இருக்கும் பொழுது தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் அந்த இடத்துல தான் இருக்கும். பத்தனந்திட்டாவில் மழை பெய்யும் போது முல்லை பெரியாறு சுருளி தேனி மாவட்டத்தில் பெய்யும், அப்படியே சதுரகிரி மலைப்பகுதியும் தென்காசி குற்றாலம்லாம் பெய்யும், கன்னியாகுமரி மாவட்டம் திருவனந்தபுரம் பெய்யும் போது கன்னியாகுமரி பெய்யும். அப்புறம் அப்படியே நேற்றைக்கும் பாலக்காடு மாவட்டம் பெய்யும் பொழுது சாரல் மழை பொடிவாக அது அப்பாஜி கவுண்டன் பகுதி, பொள்ளாச்சி மேற்கு வழுக்குப்பாறை பகுதிக்கு வந்திருக்கு. பிறகு மதியத்தில் வால்பாறையில் நல்ல மழை பொடிவு, அது அப்படியே மறையூர் வரைக்கும் நம்ம பொழி சாரல் மழைப்பிடிப்பை கொடுத்தது. திருமூர்த்தி பகுதி மலைப்பகுதி எல்லாம் மழையே, அதாவது மழை மூடு மழைவிற்கு முகடுகள், அதாவது மேகங்கள்லாம் வந்து சுத்தமாக மூடி நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்தது நன்று. இப்படித்தான் இருக்கும் இந்த நிகழ்வு. இன்றைக்கு டெல்டாவில் மழை உறுதி. இன்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் எங்கே வழுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, வயநாட்டிலையும் குடகுலையும் மழைப்பொழிவு தருகிறது இன்றைக்கு. வயநாடு, குடகு, அதாவது கேரளா பகுதிகள், கேரளாவின் கோழிக்கோடு மற்றும் மாகே, அதிலிருந்து உள்ளே நீலகிரி மாவட்டம் வரைக்கும் வயநாடு பகுதிகள், கல்பேட்டை பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குடகு பகுதி இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது, நல்ல மழைப்பொழிவு. அதே போல் நீலகிரி மாவட்டத்தையும் தாண்டி ஈரோடு மாவட்டத்திற்கு வெப்பச்சலன மழைப்பொழிவையும், கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கு வெப்பச்சலடி மழைப்பொழிவு, நேற்றைக்கு அவினாசி நம்பியுடையப்பட்ட பகுதியில் மழை, அதே போல் கோயம்புத்தூர் மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் அப்பாஜி கொண்டர் பகுதி உள்ளிட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு உண்டு. கேரளாவில் இன்றைக்கு பரவலாகும் மழை, 6-7 தேதிகளில் 8 தேதி வரைக்கும் இந்த சுற்றின் பழ கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கணும் இன்றைக்கு இருக்கும். காற்றோட வேகம் குறைவாக இருக்கும், ஆனால் பாலக்காட்டு கணவாயில் காற்று கொஞ்சம் இருக்கும், அதனால தான் அந்த இடத்துல கொஞ்சம் தட்டுது. நிசப்தமாகும் பொழுது தான் அந்த இடத்துல மழை பெய்யும், அப்படியும் ஆகும் வரக்கூடிய நாட்களில், அதுக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது புரட்டாசியில். இன்றைக்கு கேரளாவில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், அதோட தாக்கம் நீலகிரி, வால்பாறை மற்றும் கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட பகுதிகள், அது தெற்கு பகுதி, மேற்கு பகுதி மற்றும் தேனி மாவட்ட பகுதிகள், கேரள இடுக்கி அணைக்கட்டு பகுதி, ஏலக்காய் சாகுபடி பகுதி, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் தென்காசி குற்றாலம், அதாவது செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரியங்காவ் கணவாய் பகுதி மற்றும் பாலக்காடு கணவாய் பகுதி, ஆரல்வாய்மொழி கணவாய் பகுதி, மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு உறுதி. இந்த மழைப்பொழிவு சாரலாக காற்றோட வேகம், தெற்கு காற்றோட வேகம் அளவில் குறைவாக இருக்கும் என்பதனால், வெயில் அதிகமாக இருக்கும் என்பதனால், வெப்பத்தால் காற்றிலே சாய்க்கு மேலெழுந்து வந்து
தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே விருதுநகர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அருப்புக்கோட்டை திருச்சுவடிக்கு இன்றைக்கு வாய்ப்பு தருகிறது. ராமநாதபுரம் மாவட்ட உள்பகுதிக்கு வாய்ப்பு தருகிறது. கடலோரத்தில் தெற்கு கடலோரம் கூட வாய்ப்பு தருகிறது. ராமநாதபுரம் முதல் புதுச்சேரி வரைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு புதுச்சேரியில் விழுப்புரம் வரைக்கும் இன்றைக்கு கண்டிப்பாக வழி தருகிறது ராமநாதபுரம். விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் கூடி சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம், மதுரை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், கந்தர்வக்கோட்டை உட்பட டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவில் கண்டிப்பாக டெல்டாவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட பகுதி எல்லை வரைக்கும் காரைக்கால் முதல் கோடியக்கரை முனை வரைக்கும் இன்றைக்கும் வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. கூடுதல் வாய்ப்பு 99% வாய்ப்பு இருக்குன்றி அந்த தெரிகிறதுங்கிற வார்த்தை அந்த 1% குறைவாக தெரிகிறதுனால தான் அந்த 1% என்னென்னா ஜஸ்ட் அந்த நேரத்தில் ஏதாவது காற்று ஒரு பிரச்சனையும் கொடுக்கலாம். ஏன்னா அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நாளாகவே. ஆகவே அந்த 1% தான் இன்றைக்கு வாய்ப்பு குறைவு. ஆனால் 99% இன்றைக்கு வாய்ப்பு அதிகம். வேதாரண்யத்திற்கும் தலைங்காயிற்கும் முத்துப்பேட்டைக்கும் துருத்துறைப்பூண்டிக்கும் மதுக்கூர் அதேபோல் தில்லைவிளாகம் இடும்பவனம் போன்ற பகுதிகள் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளாம் தம்பிக்கோட்டை பறக்கலக்கோட்டை அப்படியே பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டின பகுதிகளுக்கும் மதுக்கூர் மற்றும் ஒரத்தநாடு பாப்பநாடு ஆம்பளப்பட்டு போன்ற பகுதிகளுக்கும் இப்படியே ஒட்டுமொத்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது. அதேபோல் சேலம் மாவட்டத்திற்கும் நாமக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி அப்புறம் ஈரோடு அப்படியே சேலம் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட கிழக்கு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்பு. கேரளாவில் சீராக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். நாளை மறுநாளும் மழைப்பொழிவு உண்டு. ஆனால் பரப்பில் குறைந்திருக்கும், வடக்கே கூடும். இப்போ இன்றைக்கு டெல்டாவை மையமாக வச்சுருக்கோன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். டெல்டா மண்டலில் தென் கடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் கடலூர் வரைக்கும் தூத்துக்குடி முதல் கடலூர் வரைக்கும் உள்ள பகுதி. நாளைக்கு பெங்களூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அப்படி போயிடும். எனக்கு சிஸ்டம் வந்து அப்படியே உள்ளே போக போகிறது. நாளைக்கு ஒடிசா கடலோரம் நிறுத்து கொண்டு சிஸ்டம் உள்ளே போகும்போது காற்றோட திசை வட கிழக்காக தென் மேற்கிலிருந்து வட கிழக்காக போகும். பாலக்காட்டு கடமாய் காற்று எப்படி போகும்னா ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி அதாவது தருமபுரி கிருஷ்ணகிரி ஈரோடு சேலம் நாமக்கல் கள்ளக்குறிச்சி வழியாக செங்கல்பட்டு மாவட்டம் வழியாக கடலுக்கு போவோம் என்பதனால் திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு நாளைக்கு நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. நாளை நல்ல மழை வாய்ப்பு இருக்கும். வரக்கூடிய நாட்களில் இப்படித்தான் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். முற்றிலுமாக இல்லாமல் போயிடாது. இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த வறண்டு கிடத்தது போல் இருக்காதுங்க. தயவுசெய்து அச்சப்பட வேண்டாம். இந்த சிஸ்டம் இப்படி இருக்கா, அடுத்த 13ஆம் தேதி சிஸ்டமும் இப்படி ஆங்காங்கே மழையும் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை ஆங்காங்கே ஒதுக்கி இப்படி பெஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த மழை தான் இருக்கும் போல் தெரியுது. ஏன்னா அடுத்த சிஸ்டமும் ஒடிசாவோட தெற்கு பகுதிக்கு தான் போகுது. ஆனால் இன்னாத உறுதிப்படுத்தலை. ஆந்திர பிரதேசத்தில் வடக்கு பகுதிக்கு வந்து நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். மத்திய பகுதிக்கு அடுத்த நிகழ்வு 18ஆம் தேதி நிகழ்வு அடுத்த நிகழ்வு மத்திய பகுதி கண்டிப்பாக வரும். 20ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழைப்பொழிவு மத்திய பகுதிக்கு வரும் ஆந்திர பிரதேசத்தில். அப்போ நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. 20ஆம் தேதி அதாவது செப்டம்பர் 20 அக்டோபர் 20 வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. 4 வாரம் இந்த 2 வாரம் இந்த கேரளாவில் இங்கே அதாவது தெற்கு கேரளா மத்திய கேரளா வடக்கு கேரளா மத்திய கேரளா தெற்கு கேரளா அப்புறம் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அதனை ஒட்டிய கணவாய் பகுதிகள் இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும். காற்று பகுதிக்கும் மழை உண்டு. 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் காற்றோட வேகம் குறையும் பொழுது உண்டு. காற்றோட வேகம் குறையும் அதே நேரத்தில் நிகழ்வும் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக ஆந்திர பிரதேசத்தில் அமையும். அது எல்லாமே 18ஆம் தேதியிலிருந்து. அப்பொழுது தான் காற்றுப்பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், கேரளாவிற்கு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், தமிழ்நாட்டிற்கும் காற்று சுழற்சியோடு இணைந்த மழைப்பொழிவு கொடுக்கும். நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக போகும். இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு உன்னே ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் அதாவது என்ன சொல்கிறேன்னா உடனடியாக இப்போ விதைச்சிடாதீங்க எதையுமே மழை பெய்ய போதுன்னு. நம்ம என்ன சொல்கிறேன்னா சீரான மழைப்பொழிவு உங்களுக்கு விதைத்ததை வளர்விப்பதற்கும் புத்துயிர் கொடுப்பதற்கும். விதைச்சிட்டா முளைச்சிட்டா பிரச்சனை இல்லை, முளைச்சிட்டா பிரச்சனை முளைத்து விடும். நீ ஒரு மழை பெஞ்சாலும் முளைத்துடும், ஆனால் அது வளரணும் இல்லையா.
அது நல்ல ஒரு செழித்து வளரணும்னா தொடர் மழை, தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு மழையாவது மூணு மழையாவது இருக்கணும். அதாவது நம்முடைய வானத்தை எதிர்பார்த்திருக்கக்கூடிய மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலங்களுக்கு நான் சொல்கிறேன், பாசன பகுதிகளுக்கோ அல்லது நம்ம ஆழ்துளை கிணறு வைத்தோ பிற நீர் ஆதாரங்களை வைத்து பயிர் செய்யலாம். நம் மழையை மட்டுமே நம்பி இருப்பவர்கள் அடுத்தடுத்த நாட்களிலோ அல்லது வார ரெண்டு மழையோ அல்லது வாரத்திற்கு ஒரு மூன்று மழையோ பெய்கிற அளவிற்கு, வாரத்துக்கு ஒரு மழை பெய்யும் பொழுது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இந்த மழை. அப்போ ஒதுக்கிட்டுனா பிரச்சனை, அதுக்கு தான் நம்மளுடைய தொடர்ச்சியான ஒரு மழைப்பொழிவு, சீரான மழைப்பொழிவுலாம் பதினெட்டாம்தேதியிலேருந்து கிடைக்க இருக்கிறது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம், அதுக்கு முன்னாடி நம்ம வானிலை கூட இணைந்திருப்போம், திட்டமிட்ட வேளாண்மைக்கு கூர்ந்தறிந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து மாறுதல் அறிந்து அதற்கேற்ற பணி செய்யணும். தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள். மீண்டும் அறிவிக்கிறேன், டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு உறுதி, 99% வாய்ப்பாக தெரிகிறது. 1% எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் தற்பொழுது காலநிலை மாறுதல் காரணமாக கணிப்பும் சில நேரங்களில் சில புள்ளிகளிலே தவறு விடுகிறோம். நேற்றைக்கு டெல்டாவிற்கு எதிர்பார்த்த மழை, ஆனால் நேற்றை உறுதியாக எதிர்பார்க்கல, வாய்ப்பு இருக்கிறதுன்றோம் நேடாமங்கலம் வரைக்கும் வந்தது, அது அப்படியே குடவாசல் போடுறது மன்னார்குடி வராமல். முத்துப்பேட்டைக்கு இன்னும் மழையே பெய்யலை, ஆனால் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டிக்கு பெய்த நிலையில் முத்துப்பேட்டைக்கு பெய்யவில்லை கடந்த சுற்று மழை. ஆகவே ஒரு மழையாவது உயிர் கொடுக்கும் மழையாவது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இன்றைக்கு மழைப்பொழிவு 99% உறுதி, எதிர்பார்ப்போம். மாலை அறிக்கையில் சந்திப்போம். நன்றி.